ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இன்று ஆசிரியர் தின விழாவும் வஉசி அவர்களின் பிறந்தநாள் விழாவும் சிறப்பாக எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இன்று முதல் தொடர்ந்து 4 விருதுகள் இத்தினத்திலே வழங்க வேண்டும் என்று என் தந்தையார் பெயரிலே ஒரு விருதும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெயரில் ஒரு விருதும், பெருந்தலைவர் அவர்கள் பெயரில் விருதும், வஉசி அவர்கள் பெயரில் விருதும் என்று துவங்கப்பட்டிருக்கு. இது தொடரும். மற்றது நீங்கள் என்ன கேட்கணுமோ கேட்டீங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இந்த மாதிரி பொருந்தக்கூடிய டிஜிபி ராஜேந்திரன், உங்கள் வீடுகள் உட்பட தமிழகத்தில் 40 இடங்களுக்கு மேலே குட்கா விவகாரம் தொடர்பாக சிபிஐ ரெய்ட் நடத்தி, அது குட்கா விவகாரம் சிபிஐ நடந்து கொண்டிருப்பதை வந்து செய்தி நான் காலையில் பார்த்தேன். அது வந்து நடந்து முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள், தவறு இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிப்பது வந்து சிபிஐயோட வேலை. அது பண்ண பிறகு அது அறிக்கை வெளியே வரும். அதுக்கப்புறம் அதை பற்றி கருத்து சொல்கிறேன். அவர்கள் வந்து நிற்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் எண்ணத்தில் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஸோ அதற்கான பணியும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி சட்டமன்ற வேட்பாளர்களையும் ஜனவரிக்குள் அறிவித்து விடலாம் என்ற எண்ணத்தில் பயணிச்சிருக்கோம். குறிப்பாக திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் முதுகெலும்பு இல்லாத ஆட்சி தூக்கிய வேண்டும், மதவாதம் அதாவது காவி மயமாக்கக்கூடிய மோடி அரசை எதிர்க்கணும்னு சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லி சமத்துவம் என்கிற ஒரு கொள்கையோடு இருக்கீங்க. திமுக சமத்துவம் தான் எங்களுடைய கொள்கை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மத்தியிலே நடந்து கொண்டு ஆட்சியை பற்றி இந்த நடந்து கொண்டிருந்த சூழலை எல்லாம் பார்க்கும்போது, ஆங்காங்கே கைது நடவடிக்கை எடுக்கும்போது பேச்சுரிமை இல்லாமல் சென்று கொண்டிருக்கும் இந்த ஐயம் வந்து கொண்டிருக்கிறது. தெர் இஸ் அ ஃபியர் அமாங் பீப்புள்னு சொல்லணும். எந்த ஒரு நாட்டிலே கருத்துக்களை சொல்வதற்கு பயம் என்று உருவாகிறதோ, தண்டனைக்கு உள்ளாகி விடுவார்கள் என்ற அச்சம் உருவாகிறதோ, அது ஜனநாயக நாடாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இருப்பது போல் அனைத்து இடங்களிலும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எங்கு பார்த்தாலும் அப்படி போன்ற ஒரு சூழல் இருப்பதால் அந்த அச்சத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கு முதுகெலுமில்லாத ஆட்சி என்று சொல்வது எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பதால் அவர் சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்தவரை பலமுறை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில். அதாவது ஒரு புயல் சூழ்ந்த ஒரு சூழலிலே வந்து அமர்ந்திருப்பது வந்து நமது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். அதை சீர் செய்து தமிழகத்தை ஒரு முன்னேற்ற பாதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நிலைப்பாடு சிறப்பாக செயல்படும் போது, சிறந்த திட்டங்களை அறிவிக்கும் போது அதை பாராட்டுவதும், தவறாக இருந்தால் சுட்டிக்காட்டுவதும் எங்களுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக அவர் சொல்வது போல முதுகெலும்பில்லாத ஆட்சி என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது என்பதை மட்டும் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.